வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நம்ம குணத்துக்கு கொஞ்சமும் ஒத்துவராத வாழ்க்கை துணை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாலு வருஷம் ஆயிடுச்சு என்ன வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உண்மையில் யாருக்கும் நூறு சதவீதம் குணம் ஒத்து வரும் வாழ்க்கை துணை அமைவதில்லை அப்படி ஒரு வேளை அமைந்திருந்தால் இருவரில் யாராவது ஒருவருக்கு ஆயுள் குறைவாக இருப்பதையும் பார்த்திருக்கிறோம் ஏன் அப்படி கடவுளுக்கு நம்மேல் அப்படி என்ன அதிக கோபம் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை ஏற்பாடு செய்திருக்கிறதே உண்மையில் கடவுள் கருணையோடு இந்த பிரபஞ்சத்தில் தேடி நமக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து இணைத்திருக்கிறார் காரணம் கொண்டு வந்த கர்ம வினைப்பதிவை சீக்கிரம் கழித்துவிட்டால் இறை உணர்வு த பெறும் தகுதியை இருவரும் பெற்று நினைத்ததை அடைந்து ஆனந்தமாக வாழ முடியும் கர்ம வினைகளை கழிக்க யார் அதிகபட்சம் உதவ முடியும் கர்ம வினைகள் கழிப்பது மட்டுமல்ல முதலில் அந்த கர்ம வினை வந்ததற்கான தீய குணத்தை நீக்க நீக்க தெய்வீக குணங்களான அன்பும் கருணையும் மேலோங்கினால் மட்டுமே மனிதனும் தெய்வமாகி ஆனந்தமாக வாழ முடியும் என்னுடைய பலம் என்னுடைய பலவீனம் தெரிந்து கொள்ளணுமா அதற்கு மனைவி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏங்க நீங்கள் போகிறது துஷ்டி வீட்டுக்கு எப்போதும் போல் சத்தமாக ஜாலியாக அங்கே போய் சிரிச்சிட்டு பேசிடாதீங்க என மனைவியை தவிர யார் சொல்ல முடியும் என் மனைவிக்கு பிடித்த ஹீரோ அவர் படம் பார்ப்பதற்கு நான் ஒரு லிட்டர் வேப்பில் ஜூஸை கூட குடிச்சிடலாம்னு என போது அவர்களை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு மனைவி கூட உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது என் கர்மா அக்கௌண்ட்டிலிருந்து ஒரு மூவாயிரம் குறைஞ்சிருக்கும் இது முன்னேற்றம் தானே அதுவும் பொறுமையின் சகிப்புத்தன்மையின் அளவு பத்து சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் அந்த மூன்று மணி நேரத்தில் கூடி இருக்கிறதே அது நூறு சதவீத அளவுக்கு ஒரு பத்து வருடத்திலாவது ஒற்றுமையாக வாழ்ந்தால் வந்துவிடாதா என்ன ஒரு புது வேலை அலுவலகம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு பயம் அவருக்கு நம் முகத்தை பார்த்தே மனைவி கண்டுபிடித்து ஊக்கப்படுத்த மனைவி நமக்கு வேணும் தானே உணர்வுகளை மதித்து சிக்கல்களை சமாளிக்க கூடவே நமக்காகவே வாழ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையை நிராகரிக்கலாமா ஒரு உடல் அப்புறம் கூடல் இந்த சந்தோஷம் வேண்டாமா இதன்படி வாழ்க்கை துணை ஒத்து உதவ வேண்டும் என்றால் இருவரில் ஒருவர் மட்டும் முதலில் மகரிஷி சொல்லுகிற மாதிரி பொறுமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் மூலம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை துணையை வாழ்த்த வாழ்த்த மாற்றம் வந்தே தீரும் நம்ம குணத்துக்கு சற்றும் ஒத்துவராத வாழ்க்கை துணையாக இருந்தாலும் இப்பொழுது அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுகிறோம் என்பதே முக்கியம் சூழ்நிலை எத்தனை நல்லவரையும் கெட்டவராக்கும் எத்தனை கெட்டவரையும் நல்லவராக்கிவிடும் இருவேறு குணங்களை உடைய இருவர் இணையும் பொழுது வாழ்க்கையை சுவராசியமாக மாற்ற மனதிற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது ஒரு தியானம் தவம் அதோடு ஏன் இந்த வாழ்க்கை என்ற நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது வாழ்க்கை சுவராசியமாக மட்டுமல்ல ஆனந்தமாகவும் மாறிவிடும் இது பல பேருக்கு புரிவதில்லை சிலர் புரிந்தாலும் ரசிப்பதில்லை ரசித்தாலும் நிலைப்பதில்லை வாழ்க்கை துணை ஒத்துவராது என நீங்கள் முடிவு செய்துவிட்டால் கடவுளுக்கே நீங்கள் அறிவுரை இல்லை இல்லை கட்டளையிடுகிறீர்கள் அதை விடுத்து ஒருவர் மற்றவரின் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்க்கை துணையை வாழ்த்த வாழ்த்த நீங்கள் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள் அவர்கள் நினைப்பதை நீங்கள் செய்வீர்கள் அதுவே ஆனந்தமான வாழ்க்கை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்